அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் உங்கள் நண்பன் சுந்தர். தினமொரு திருக்குறள், குறள் எண் 116, அதிகாரம் நடுவு நிலைமை. திருக்குறள்: கெடுவல் யான் என்பது அறிக, தன்னெஞ்சம் நடுவு ஒருகி அல்ல செய்யும். கெடுவல் யான் என்பது அறிக, தன்னெஞ்சம் நடுவு ஒருகி அல்ல செய்யும். குறளின் பொருள்: நடுவு நிலைமை தவறி செயல்படலாம் என்று ஒரு நினைப்பு ஒருவனுக்கு வந்து விடுமானால் அவன் கெட்டொழிய போகின்றான் என்று அவனுக்கு தெரிய வேண்டும். எப்படி நடுவுநிலை தவறி செயல்படலாம் என்று ஒரு நினைப்பு ஒருவனுக்கு வந்து விடுமானால் அவன் கெட்டொழிய போகின்றான் என்று அவனுக்கு தெரிய வேண்டும். ஒருவன் தன் நடுநிலை திரிந்து தீயவற்றை செய்ய எண்ணுவானால் அந்த தீய எண்ணமானது நான் கெட்டு ஒழிய போகின்றேன் என்பதை கூறும் ஒரு முன்னறிவிப்பு மணியாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, நம் நடுநிலையில் இருந்து நீங்கி ஒரு தீய செயல் செய்ய முயன்றோமே ஆனால் அந்த தீய எண்ணமானது நாம் நல்வழியிலிருந்து கெட்ட வழிக்கு செல்ல போகின்றோம் என்பதை கூறும் ஒரு முன்னறிவிப்பு அபாய மணியாக கருத வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். இப்போ நாம் ஒரு தீய செயல் செய்ய முற்படுகிறோம். அப்போ நம்ம மனசு சஞ்சலப்படுகிறது. அந்த தீயல் செய்கிறதுனால நமக்கு மிகப்பெரிய செல்வம் வரப்போகிறது, மிகப்பெரிய சொத்து வரப்போகுது, அதை எப்படியாவது ஒரு தடவை மட்டும் செஞ்சுட்டு அந்த செல்வத்தை நாம் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம் மனதுக்கு வரும். அப்போ அந்த மனசு சொல்ற அந்த விஷயத்தை கேட்டு அதை செய்யறதற்கு நம்ம வந்து முயல்கிறோம் அப்படின்னா அந்த தீய எண்ணமானது வாழ்க்கையில் உன்னை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய அறிகுறி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். நமது எண்ணங்களை எவ்வளவு உன்னிப்பாக உற்று நோக்க வேண்டும், எவ்வளவு கவனமாக அதை கவனிக்க வேண்டும் என்பதை இந்த குறளில் நாம் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழும் இந்த வாழ்க்கையில் ஒரு தவறு செய்தால் வாழ்க்கையில் முன்னேறி விடலாம் என்ற ஒரு வாய்ப்பு வருகின்றது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி செல்வம் சேர்த்து விடலாம் என்ற ஒரு எண்ணமும் நமக்கு வருகின்றது. அந்த வாய்ப்பை பயன்படுத்த உன் மனமும் உட்படும், ஆனால் அதுவே உன் வாழ்க்கைக்கு அழிவுக்கான பாதையாக மாறும் என்பதை கூறும் அறிகுறியாகும். மனிதன் நினைத்து கொள்கிறான், ஒரு சிறிய தவறு செய்தால் நமக்கு மிகப்பெரிய ஆக்கம் கிடைக்கும், மிகப்பெரிய செல்வம் கிடைக்கும். ஆகையால் அந்த சிறு தவறு என்று நமக்கு வந்து அந்த சின்ன தப்பு வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லா மனிதனுக்குமே வரும். ஆனால் உண்மையில் நீ அந்த தீய செயலை செய்ய முயன்றால் உனக்கு உன் வாழ்க்கையில் வரப்போவது ஆக்கமோ செல்வமோ அல்ல, அழிவு மட்டும். இதுவே நிதர்சனமான உண்மை. தீயவை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமே உனக்கு தீயவை வரப்போகின்ற ஒரு அறிகுறியாகும். இந்த குறளில் கெடுதல் யான் என்கிற வார்த்தை வருகிறது. இதை திருப்பி பார்த்தால் யான் கெடுதல் என்கின்ற பொருள் தரும். அப்போ நான் கெட்டு போவேன், எப்போ நடுநிலை தவறி உண்மைக்கு புறம்பாக தீய வழியில் சென்று பொருள் ஈட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துட்டாலே நான் வந்து கெட்டு போயிடுவேன். இந்த நடுநிலை அதிகாரத்தில் முதல் 5 குறளில் நடுநிலையிலிருந்து விலகாமல் இருப்பதால் நமக்கு என்னென்ன பயன் அப்படிங்கிறத வள்ளுவர் முதல்ல கூறினார். ஆனால் இந்த குறளில் நமக்கு வள்ளுவர் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். அது என்ன? நடுவு நிலையிலிருந்து நாம் தவறி தீய வழியில் சென்றால் அதுவே உன் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒரு அபாய மணியாக மாறிவிடும். நான் நடுநிலையிலிருந்து போகவே இல்லைப்பா, நேர்மையாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனாலும் வறுமையில தான் இருக்கேன், அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும். இதற்கான பதிலை வள்ளுவர் அடுத்த குறளில் சொல்கிறார். இந்த குறளும் அதற்கான பொருளும் நிச்சயமாக உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த குறளும் அதற்கான பொருளையும் பார்க்குறப்ப மீண்டும் சந்திப்போம். திருவள்ளுவரின் குறள் திக்கட்டும் ஒழிக்கட்டும், அன்பால் இணைவோம், அறிவால் உயர்வோம். தமிழ் உறவுகளுக்கு நன்றி.